सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थ्यष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यदोपहूतो भवनं प्रविष्टो मन्त्राय पृष्टः किल पूर्वजेन अथाह तन्मन्त्रदृशां वरीयान् यन्मन्त्रिणो वैदुरिकं वदन्ति अजातशत्रोः प्रतियच्छ दायं तितिक्षतो दुर्विषहं तवागः सहानुजो यत्र मृगोदराहिः श्वसन् रुषा यत्तु अमलं बिभेषि यत्त्वम् अलं बिभेषि பார்த்தான்ஸ்து தேவான் முகுந்தவன் சிதிதேவதேவ ஆஸ்தே ஸ்வபுரியாம் வினிர்ஜிதாசேஷ நிருதேவதுரர் களம்பரத பத்தி அஹ் கேள்வி கேட்டார் பரீட்சித் மகாராஜா ஆஹ் ஸ்ரீ சுகர்ட கேட்கும் பொழுது அஹ் என்ன எங்க போனார் எங்கெங்கெல்லாம் அவர் தீர்த்த யாத்திரை பண்ணார் நடக்கும் பொழுது விதுரர் அங்க பிரசன்ட் இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டார் சோ என்ன ரீசன் எதுக்காக அவர் வந்து கிளம்பினார் அப்படிங்கிறத வந்து அஹ் பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்கிறார் அதுக்கு வந்து ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன அபராதங்கள் ஏற்பட்டது பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட அபராதங்களை வந்து எப்படி இது பண்ணார் அவரால் டாலரேட் பண்ண முடியும் அதனால அவர் வந்து அரசன் பேர்ல ஒரு கோவம் அவருக்கு அண்ணாவாக இருந்தாலும் அதை விட தன்னுடைய ஒரு தனக்கு ஏற்பட்ட இன்சல்ட்டை வந்து இங்க சொல்லிட்டு வர்றார் எதா உபஹூதா பவனம் பிரவிஷ்டகான்னு சொல்லி அண்ணா கூப்பிடுறார் பூர்வஜான உபகூதா திருதராஷ்டிரன் கூப்பிட்டு எனக்கு வந்து மந்திரோபத அதாவது மந்திர ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது விதுர நீதிங்கிறது எப்படி பிரசித்தமா இன்னைக்கு இருக்கோ அந்த விதுர நீதியை அவர் சொல்றார் நீதி பல நீதிகளை சொல்றார் சொல்லும் பொழுது கடைசியில சொல்லும் பொழுது ஒரு ஒரு அடுத்ததுல வந்து அபத்தியமத்தியம்பர் புள்ளேன்னு நினைச்சிட்டு நீ ஒரு தோஷத்தை வீட்டுல வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி துரியோதனனை வந்து குறிப்பிடுவார் அந்த இடத்துல பாண்டவர்களுக்கு முகுந்தன் அவன் சைடுல இருக்கா அவர் யாருன்னா கிருதி தேவ தேவகா பிரம்மணர்களுக்கு தேவனா இருக்கக்கூடியவன் யாதவர்களுக்கு தேவன் க்ஷத்ரியனுக்கும் தேவன் அசேஷ நிரு தேவ தேவகா எல்லார காட்டிலும் வசத்தியாவும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் இப்ப யாரு சைட்ல இருக்காருன்னா பாண்டவர்கள் சைட்ல இருக்கா அப்போ நீ வந்து பயப்படணுமோ இல்லையோ பயப்படாத நீ மாட்டுக்கு ஒரு தோஷத்தை வளர்த்துட்டு இருக்கிய உன்னுடைய வீட்டுல அப்படின்னு கேட்க போறார் சயேஷ தோஷகா புருஷத்விட்டு ஆஸ்தே கிரகான் நன்மைக்காக இம்மிடியா நீ விட்டுணுங்கிறார் யாரன்னா ஒரு ஒரு தோஷம்னு ஒண்ணு ஒரு பர்சானிபிகேஷன் ஆஃப் தோஷத்தை நீ வந்து வளர்த்தின் இருக்கிய பிள்ளைங்கிற ஒரு மதியில் சோ எம் எவனை அபத்தியமத்தியா பிள்ளை எனும் ஒரு எண்ணத்தால் மதி மதிங்கிறது புத்தி பிள்ளைங்கிற அபத்தியம்னாலே வந்து அர்த்தம் இங்க ஸ்ரீதர சுவாமி போட்டிருக்கிறது எப்படின்னா ந பததி அஸ்மாத்து அபத்தியம் ராகுகூ ந பததி அஸ்மாத்து இதிலிருந்து அஹ் விழுவதில்லைன்னா அந்த தர்ம மார்க்கத்திலிருந்து விழாமல் காப்ப காப்பாத்தக்கூடியவன் தான் ஒரு அபத்தியம்ங்கிறது இன்னொன்னு அஹ் இதுல சொல்லுவார் காதம்பரியில வந்து புத்திரங்கிற வேர்டுக்கே புண்ணாம நறக்காது தீங்குற பும் அப்படிங்கிற ஒரு நரக்கம் அதுல இருந்து வந்து காப்பாத்திரவன் அபத்தியங்கறிச்சு பிள்ளை எனி அபத்தியம் வந்து உங்களுக்கு புள்ள கிடையாது அங்க வித்தியாசம் கிடையாது அபத்தியம் இஸ் ந புன்சகலிங்கத்துல இருக்கக்கூடிய வேர்டு அது வந்து ரெண்டு பேருக்கும் போகும் விதேகசிய அபத்தியம் ஸ்திரீ வைதேகி அப்படின்னு அவளுக்கு பேரு ஜனகசிய அபத்தியம் ஸ்திரீ பெண்ணாக இருக்கக்கூடிய அபத்தியம் ஆஃப் ஸ்பிரிங் அவ்வளவுதான் அங்க சோ அபத்தியம்ங்கிற அர்த்தத்துக்கு என்னன்னா பதத்தி அஸ்மாத்து தர்ம மார்க்கத்தில இருந்து விழாமல் நம்மள வந்து காப்பாத்தக்கூடியது ஒரு அபத்தியம் பிள்ளை அந்த பிள்ளைன்னு நினைச்சிட்டு தட் இஸ் ஒன்னு தர்ம மார்க்கத்தில இருந்து விளக்க மாட்டாங்கிற ஒரு புத்தியில தானே நீ பிள்ளைங்கிற மாதிரினா நீ வச்சுட்டு இருக்க ஆனா சஹா தோஷா ஏவ அது வந்து கிரகான் பிரவிஷ்டா தோஷகா ஏவ வீட்டிற்குள் நுழைந்த தோஷகா ஏஷகா இவன் வந்து ஒரு மூர்த்தகா தோஷகாங்கிறார் மூர்த்தகா ஒரு ஃபார்ம் எடுத்து ஸ்வரூபம் தோஷமே வந்து ஒரு உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கக்கூடியவன் அந்த துரியோதனன் அவனை நீ வந்து அபத்தியமத்தியா கிரகானு பிரவிஷ்டகா சோ எம் எவனை அபத்தியமத்தியா தன்னுடைய பிள்ளை எனும் ஒரு எண்ணத்தால் அவன் மேலும் எப்படி இருக்கான்னா புருஷத்விட்டு புருஷன் பரம புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணனை துவேஷிக்க கூடியவனாக இருக்கான் த்விட்டுவிட்டு ஸ்ரீகிருஷ்ண துவேஷ்டாங்கிற த்விஷ் த்விஷதி சோ ஒருத்தருக்கு வந்து ஹேட்ரெட் இருக்குன்னா அவருக்கு வந்து திட்டுங்கிறோம் புருஷன் த்விஷதி புருஷனை குறிச்சு புருஷனுங்கிறது இங்க வந்து தான் சொல்றோம் சோ கிருஷ்ணனை துவேஷிக்க கூடியவனான பிள்ளைங்கிற ஒரு புத்தியில கிருகான் பிரவிஷ்டஹா தோஷகா இவ அவன் வந்து ச ஏஷஹா அவன்தான் இந்த துரியோதனன் என்ன சபையில சொல்றச்சு துரியோதனன் வேற அங்க இருந்தான் கூப்பிட்டு மந்திரோச்சனை கேட்கும் பொழுது அங்க துரியோதனன் கூட இருந்தார் திருத்தராஷ்டனோட அதனால ஏஷகான கையை குறிச்சு காமிக்கிறார் கிரகான் பிரவிஷ்டா வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான் மேலும் உங்களுக்கு வந்து அஹ் கிருஷ்ணாத்து விமுகாத்வம் கதஸ்ரீஹி புஷ்ணாசி அவனு நீ வந்து இப்ப போஷிக்கிறியே ஆஷு அசை குல கௌசலாய தியஜ ஆஷு அசைவம் இந்த அசைவம் சைவம்னாலே மங்களம் அஹ் அசைவம் பொழுது உங்களுக்கு அமங்கலம் அமங்கலமான இந்த ஒரு துரியோதனனை இவனை ஆஷு சீக்கிரமாக தியஜ விட்டுடு எதுக்கு குலசிய கௌசலாய குலத்தினுடைய ஒரு நன்மைக்காக அஹ் மேல வந்து இந்த கதஸ்ரீஹிங்கிற வேர்டு வந்து திருதராஷ்டிரனுக்கு போகிறது எப்பொழுது கிருஷ்ணாது விமுகா கிருஷ்ணனிடமிருந்து வெறுப்படைந்தவரும் ஏன்னா இப்ப துவிட்டாக அதாவது துவிட்டுன்னு சொல்லி துரியோதனனை சொல்லும் பொழுது இவ் துரியோதனன் இஸ் அகேன்ஸ்ட் கிருஷ்ணா அத வந்து இவரும் புஷ்ணாசி போஷிக்கிறார்னா போஷிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஹி ஆல்சோ பிகம்ஸ் அகேன்ஸ்ட் கிருஷ்ணன் அதாங்க கிரவி ஆஸ்தே வீட்டுக்குள்ளேயே அவனை அவன் இருக்கான் ஆஸ்தேன இருக்கிறான் பிரவேசித்தபடியாக இருக்கிறான் அந்த துரியோதனன் அவனை நீ போஷிக்க வேற போஷிக்கிற அத ரெண்டு வருப அங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அன்பையும் அப்படி இந்த இடத்துல வந்து அஹ் எம் எவனை அபத்தியமத்தியா புருஷத்விட்டு பரம்பொருளை துவேஷிக்க கூடியவனான சகா அந்த ஏஷகா இந்த துரியோதனன் தோஷகா தோஷ உருவமாக கிரகான் ஆஸ்தே வீட்டிற்குள் நுழைந்தவனாக இருக்கிறான் புஷ்ணாசி வெறுமனை நுழைஞ்சிடு அது மாட்டுக்கு ஓரமா இருக்குன்னா பரவாயில்ல அப்படியும் இல்ல நீ போஷிக்கிற நீ அவன் வந்து என்ன சொன்னாலும் ஆமாங்கொட்டுற கூட ஆகையினாலிருஷ்ணா விமுகா துவம் இந்த ரெண்டு அப்ஜெக்டிவே உங்களுக்கு வந்து துரு திருதராஷ்டிரனுக்கு போகிறோம் கிருஷ்ணாத்து விமுகா கிருஷ்ணனிடமிருந்து நீ வந்து முகத்தை திருப்பினவனாக இருக்க மேலும் கதஸ்ரீ அவன அவனிடத்துல வெறுப்பு கொண்டதுனால உனக்கு ஸ்ரீங்கிறதே இருக்காது அவன்கிட்ட தானே வாசம் செய்யறா ஸ்ரீ சாட்சாத் விஷ்ணுட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீ நீ அவன வந்து வேண்டான்னுட்டு விட்டு விலைக்கு அவன் பக்கத்துல திரும்பாத நீ வந்து விமுகா பராங்முகனா இருக்கும் பொழுது உனக்கு வந்து லக்ஷ்மிங்கிறவ எங்க இருந்து வரப்போறது என்னமோ கையில வந்து நாலு காசு இருந்ததுனால லக்ஷ்மின்னு நீ நினைச்சுட்டு இருக்க உண்மையான ஒரு செல்வம்ங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு வெதர் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் வெல்த் எல்லாமே அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் பொழுது கதஸ்ரீஹித்வம் செல்வம் இழந்தவனாக இருக்கும் நீ இன்னைக்கு உன்னுடைய ஒரு குலத்திற்கு ஒரு நன்மையை கொண்டு வர வேண்டும் என்றால் குல கௌசலாய கௌசலம்னா க்ரேமம் நலன் குலத்தின் நலத்திற்காக அசைவம் மங்களம் இல்லாததான அமங்களமான அந்த துரியோதனனை சீக்கிரமாக தியஜ விட்டுவிடு இந்த இடத்துல வந்து ஒரு சுபாஷி தம் சொல்ற தியஜே தியஜே தேகம் குலசியார்த்தே ஒரு பிள்ளைய குலத்திற்காக விட்டுடணும் தியஜேத் குலம் கிராமசியார்த்தே சியார்த்தே தியஜே தேக்கம் கிராமம் தேச சியார்த்தே அப்படின்பர் இந்த மாதிரி ஒவ்வொன்னா அந்த அந்த வரும் சோ அதனால ஒரு குலத்தை வந்து நம்ம விடலாம் எதுக்காக கிராமத்திற்காக ஏன்னா கிராமத்துக்கு அது ரொம்ப அந்த குலம் வந்து ஒரு கெடுதலை பண்ணிட்டு இருக்காருன்னா அவளை ஒதுக்கி வச்சுடுறது நல்லதுதான் ஒரு கிராமத்தையே ஒதுக்கலாம் தப்பு கிடையாது மொத்த கிராமமும் அந்த மாதிரி இருந்தது தேசத்தையும் ஒதுக்கலாம் அப்படிங்கிற நம்ம நன்மைக்கு இந்த உலகமே சரிப்பட்டு வரலாங்கும் பொழுது உலகத்தையே ஒதுக்கி வச்சிடலாங்கிறார் அது எப்ப வைராக்கியம் வரும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து உபயோகப்பட போறது இல்லைன்னு தீர்மானம் ஆச்சுன்னா அப்போ இந்த பூமியையே நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம் சஜய தேக்கம் குலசியார்த்தே இது நியாய இதுதானே நியாயம் அப்படின்னு விதுரர் ஸ்ட்ரெஸ் பண்றார் சயேஷ தோஷ புருஷத்விட் ஆஸ்தே கிரகன் அபத்தியமத்தியா புஷ்ணாசி கிருஷ்ணாத் விமுகோ அந்த புஷ்ணாசிங்கிறத தனியா எடுத்துருணும் மேல் சென்டென்ஸோட கிருஷ்ணாத் கதஸ்ரீஹி தியஜ ஆஷு அசைவம் குல கௌசலாய அடுத்தது இத்தியூச்சிவான் சத்திர சுயோதனேன பிரவருத்த கோபுரிதாதரேன அசத்கிருத சத் ஸ்பிருகணீய சீலா கத்தா ச கர்ண அனுஜ சௌபலேன அங்க கூட நின்னு இருக்கிறவா துஷ்ட சதுஷ்டயம் அதாவது துரியோதனன் துஷாசனன் சகுனி கர்ணன் நாலு பேரும் அங்க வந்து எப்பவுமே கூட்டு எங்கேயா இருந்தாலும் ஒரு கெடுதல் நடக்கிறதுன்னா இந்த நாலு பேர் சேர்ந்து நிற்பான் அங்க பாத்தேன்னா திரௌபதி இதுவா சபையில நாலு பேரும் இருந்தான் இங்கியா இங்கேயும் விதிர வெள்ள தரத்துறதுக்கு இவ நாலு பேரும் இருக்கலாம் சுயோதனேன துரியோதனன் அந்த துரியோதனனுடன் அவனோட கூட யாரெல்லாம் இருக்காருன்னா கர்ண அனுஜ சௌபல சௌபலங்கிறது சுபலனுடைய ராஜா அதாவது காந்தாரி சகுனி இவ ரெண்டு பேருக்கும் அப்பாவனுடைய பேரு வந்து சுபலான்னு பேரு சுபலனுடைய ஆபத்தியம் புமான் சௌபலகா சகுனிக்கு பேரு சோ கர்ணன் அனுஜகாங்கும் பொழுது துஷாசனன் சௌபலா சகுனி இவ மூன்று பேரோட கூடினவன் சகிதகா ச கர்ண அனுஜ சௌபலேன இந்த கர்ணன் துஷாசனன் ஷகுனி இவர்களுடன் கூடினவனான சுயோதனேன சுயோதனனால் அப்படின்னு அந்த இது வருது அதுக்கு முன்னாடி இத்தூச்சிவான் சத்ஸ்பிருகணீய சீலா கத்தா இந்த மாதிரி கூறுகின்றவரான ஊச்சிவான் அப்படின்னா ஊச்சி உக்தவான் முன்னாடி இந்த மாதிரி கூர் சம்னவரான விதுரர் கத்தா சத்து ஸ்பிருகணிய சீலகா சத்துக்களால் சத் ஆசைப்படத்தக்க ஒரு குணம் உடையவர் ஷீலம்னா கேரக்டர் ஸ்பிருகணியம்னா ஸ்பிருகித்தும் யோக்கியம் யாருக்கு வந்து ஒரு அந்த யாருக்கு வந்து ஆசைப்படும் உடைய ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு எல்லாருக்குமே அவர்கிட்ட இருக்கிற குணம் எனக்கும் போனோம் எனக்கும் போனோம்னு தோணும் நல்ல குணங்கள் ஒருத்தர்கிட்ட பார்த்தோம்னா அவனுக்கு நல்ல குணம் இருக்கே அவனை ஒழிக்கணும்னு இல்ல சத்துக்கள் எப்படின்னா ஒருத்தர்கிட்ட நல்ல குணம் இருந்ததுன்னா அந்த நல்ல குணத்துக்காக ஆசைப்படுறவாளா இருப்பான் அவளுக்கு ஆசைங்கிறது மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணத்துல கேரக்டர்ல இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படின்னா எல்லா சத்துக்களும் எல்லா சாதுக்களும் ஆசைப்படுகின்ற ஒரு கேரக்டரா இருக்கு அவர்கிட்ட இருக்கிறது அப்படிப்பட்டவர்னு அவருக்கு அட்ஜெக்டிவ் இங்க சோ ஈதி ஊச்சிவான் மேற்கூறிய ஒரு மூணு ஸ்லோகங்கள் துருதராஷ்டிர்கிட்ட சொன்னது இவ்வாறு ஊச்சிவான் கூறினவரான சத்கனீயசீலகா நல்லோர்களால் ஆசைப்படுகின்ற ஒரு அஹ் ஸ்வபாவத்தை உடையவரான விதுரர் அஹ் சுயோதனேன அசத்கிருதா சுயோதன துரியோதனனினால் அசத்கிருதான திரஸ்கிருதா திரஸ்காரம் செய்யப்பட்டான் நான் வந்து இது அவமதிக்கப்பட்டான் எப்படி அவமதிச்சாங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது சோ சுயோதனேன துரியோதனனால் அசத்கிருதா சத்கிருதாங்கும் பொழுது மரியாதை காண்பிக்கப்பட்டார் அசத்கிருதா அதனுடைய ஆப்போசிட் உங்களுக்கு சோ அதனால அவமதிக்கப்பட்டார் இந்த சுயோதனனுக்கு தான் இந்த ரெண்டு அப்செக்டிவ் ஒன்னு கர்ணன் துஷாசனன் சௌபலன் சகுனியோட கூட இருக்கக்கூடியவன் மேலும் பிரவருத்த கோபஸ் ஆதரேன பிரவிருத்த கோபம் கோபம் அவனுக்கு ஜஸ்தியாயட்டே இருந்ததா ஆஹ் அஞ்சு அத்தியாயம் பூரா விதிருவர் சொல்லியிருக்காரு அத பூரா கேட்க கேட்க ஒருவேளை கடைசியில வந்தானோ அந்த நான் மகாபாரதம் பார்க்கல எந்த இடத்துல துரியோதனன் இருந்தா இல்ல துரியோதனன் அஞ்சு அத்தியாயத்துக்கு உங்க கேட்டு இருந்தானு தெரியாது அவனுக்கு சாதாரணமா ஒரு ஸ்லோகன் சொன்னாலே போறோம் அவனுக்கு கோபம் வந்துட போறது இது மேல மேல வந்து ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல அவனுக்கு வந்து கோபம் வளர்ந்துட்டே இருந்தது மேபி இட் கிளைமேக்ஸ்ட் வென் பாண்டவர்களுக்கு சைடுல வந்து கிருஷ்ணன் வேற இருக்கானே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு வந்து இன்னும் வளர்ந்து அது பீக் ஆயிருக்கும் பினாலேக்கு பேருக்கும் துரியோதனனுடைய நினைக்கிறேன் அதனால கோபா நன்கு வளர்த்தப்பட்ட ஒரு கோபத்தினால் ஸ்புரித இருந்தது துரியோதனனுக்கு அப்படி துடிக்கும் உதட்டை கொண்டவனான அந்த துரியோதனனால் அசத்கிருதா அவமதிக்கப்பட்டார் விதுரர் சோ இத்யூ சிவான் தத்ர இந்த தத்ர எங்குன்னா அந்த சபையில் அந்த சமயத்தில் ரெண்டும் எடுத்துக்கலாம் இந்த திருதராஷ்டிரனுடைய சபையில் அல்லது இவர் பேசி முடிச்ச அந்த சமயத்துல துரியோதனால அவர் அவமதிக்கப்பட்டார் உம் சத்தாங்கிறது வந்து விதுரருக்கு ஒரு இது தாசி அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலி கத்திரியனுடைய கத்திரியனோடு தாசிக்கும் பிறந்த ஒரு அப்படின்னு பேரு சோ கத்தாங்கிறதுக்கு விதுரரை தான் அட்ரஸ் பண்றோம் ஒரு ரெண்டு மூணு அத்தியாயமா அதை பார்த்துட்டு வரோம் ஐ மீன் இந்த இந்த அத்தியாயத்துல மெயினா ஆரம்பத்துல இருந்து வருது அந்த இத்தியூச்சிவான்ஸ் தத்த சுயோதனேன பிரவருத்த கோபஸ்புரிதாதரேன அசத்கிருத்தா சத்ஸ்பிருகணீய சீலகா சகர்ண அனுஜ சௌபலேன என்ன என் அதாவது என்ன ஏசினாங்கிறது உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு க ஏனம் அத்த பலினா அவிஹ்மம் சுத்தம் தஸ்மின் புஷ்ட பிரதீபர ஆஸ்தே நிர்வாசியதாம் ஆஷு ஆசு அது யார் இவன இங்க கூப்டா க ஏனம் அத்த உபஜு யாரு கூப்பிட்டது உபஜுஹாவன்னு அழைத்தது இன்வைட்டட் ஹியர் இவர் எப்படி இருக்காருன்னா ஜிம்ஹம் ஏனம்ங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் இங்க ஜிம்ஹம்னா குட்டிலஹா ஜிம்ஹாச்ச குட்டிலா அதுக்கப்புறம் தாஸ்யா சுதம் தாசியனுடைய பெண்ணு பிள்ளை தாசிய தாசி சுதும் பொழுது அத்த ஆஹ்வான அனரகாங்கிற கத்தாங்கும் பொழுது ஈவந்தோ அது குலத்தை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் இப்ப பிராமணஹா த்விஜா அப்படின்னு ஒருத்தரை வந்து அட்ரெஸ் பண்ணலையா சப் பிராமணஹா ஏவமாகதாங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம வெறும் குலத்தை சொல்லி சொல்ற மாதிரி கத்தாங்கிற வேர்டு இட் இஸ் நாட் எ டெராகேட்ரி வேர்டு தாசியா சுதஹான்னு சொல்லும் பொழுதோ தாசிய சுதகான்னு சொல்லும் பொழுதோ இட் இஸ் எ டெராகேட்ரி டம் அண்ட் அதுக்கு வந்து ஒரு சூத்திரம் வந்து ஆஹ் ஷஷ்டி ஒரு நிமிஷம் புத்திரே அந்நதரசியான்னு பாணினி வந்து ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காரு அதனால ஷஷ்டியில சொன்னா கூட உங்களுக்கு தாசி புத்திரஹான்னு அல்லது தாசியா புத்திரஹான்னு சொன்னா கூட அது வந்து இட் இஸ் ஒரு ஒரு இழிவு இட்இஸ் அபியூஸ் அதனால யாரு இந்த தாசி பிள்ளையை ஜிஹ்மம் கூட்டிலமாக இருக்கக்கூடியவனை இங்கு அத்த இந்த சபையில் உபஜு யார் கூப்டாவன எதுக்காக அவனுக்கு அவ்கமும் கோவம் வந்ததுன்னா நான் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு எனக்கே அகேன்ஸ்டா பேசுறானே அப்படிங்கிற வந்து இந்த காக்காய்க்கு நாய்க்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம இல்லையா அதுதானே அவங்களுக்கு அந்த பிண்டம் வைக்கிறதுங்கிறது தானே சொல்லுவான் பலின்னு ஆஹ் எத் பலினா யாருடைய போட்ட சாப்பாட்டுனால புஷ்டகா போஷிக்கப்பட்டவர் இவர் எஸ்ய அன்னேன பலினா அன்னேன புஷ்டகா போல் இப்படி நல்ல புஷ்டியா வளர்ந்திருக்காரு தஸ்மின்னேவ் அவரிடத்திலேயே பிரதீபகா பிரதிகூலகா ஹீ இஸ் அகேன்ஸ்ட் தட் பர்சன் எப்படி பரகிருத்தியே ஆஸ்தே மற்றவனுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயத்திலேயே இருந்துருக்கான் ஆஸ்தே பரேஷாம் வர்த்ததே மத்தவனுக்கு எது நான் போட்டு சாப்பாடை சாப்பிட்டு அவாளிடத்திலேயே பிரதீபாக தவறுதலாக பேசுறான் முரண்பாடாக பேசுறான் யார் இவரை கூப்பிட்டான் நிர்வாசியதாம் ஆஷு புராத்து புராத்து நகரத்தில இருந்து நிர்வாசியதாம் வெளிக்கலப்பு அவனை அவனை அடி எப்படின்னா ஸ்வசானக மூச்சு விட்டு இருக்கிறவனாக துரத்தி அடி அப்படிங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா வெறும் உயிரோட உயிர் மாத்திரம் இருக்கணும்னு அர்த்தம் ஜீவ மாத்திர சேஷா தம் நிர்வாசியதா அடிச்சு துரத்து அவருக்கு வேற எதுவும் அங்க வந்து இருக்க கூடாதுன்னு அர்த்தம் வெறும் உசுறு மாத்திரம் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இது வேற எதுவுமே பங்கஷனிங் இருக்க கூடாதுங்கிற மாதிரி அப்படி அவரை வந்து அடிச்சு ஊற விட்டு வெள்ள துரத்துங்கிறான் துரியோதனம் க ஏனம் அத்த உபஜுகாவ ஜிஹ்மம் தாசியாஸ்தம் தாசியின் குமாரணான் குமாரனும் ஜிஹ்மம் குடில புத்தியை உடையவனாகவும் ஏனம் இவனை அர இந்த சபையில் கஹா யாரு ஜு உபஜுகாவ அழைத்தார் உம் ஆஹ் உபஜுகாவ யத் பலினா யாருடைய அன்னத்தினால் புஷ்ட வளர்ந்தானோ தஸ்மின்னேவ பிரதீபகா அவன் விஷயத்திலேயே பிரதிகூலமாக இருக்கா மாறுதலாக பேசுறான் அவனுக்கு உகந்ததாக பேச வேண்டிதானே நமக்கே வந்து சப்போர்ட்டிவா பேசல இன்னொருத்தனுக்கு என்ன சப்போர்ட்டிவா பேசுறான் பரகிருத்யே ஆஸ்தே குழந்தை எல்லாம் பேசுற மாதிரி என்னையே சப்போர்ட் பண்ணல ஆனதானே நீ சப்போர்ட் பண்ண நான் தானே உனக்கு கொடுத்தேன் அந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஒரு சைல்டிஷ் டேண்ட்ரம் அவனுக்கு ஆனா அது என்ன குழந்தையில இருந்தா நம்ம ஏதோ ரசிக்கிறோம் வயசாக அதுவே நமக்கு வந்து ரூடா போறது ஏன்னா விவேகம் வரணுங்கிறதுக்காக நம் விரோதி பரகிருத்தியே விரோதியினுடைய காரியத்தில் ஆஸ்தே ஆஸ்தேனா ஆஹ் இருக்காங்கிறத விட அனுகூலமா இருக்கான் அந்த இடத்துல விதுடன் புராது ஸ்வசன்னு ஊர்ல இருந்து ஸ்வசன்னு உயிருடன்

நிதாய அவன் வெள்ள துறத்துற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணலங்கிறார் ஸ்ரீசுகர் அந்த இடத்துல வெயிட் பண்ண அப்புறம் அவருக்கு எங்க கௌரவம் இத்தனை தூரம் நீத்தி சொன்னவருக்கு புரியாதா என்ன ஆஹ் ஏன்னா எப்போ வந்து திருதராஷ்டிரனுக்கு முன்னாடி அவன் பேசிட்டானோ திருதராஷ்டிரனும் வாயபுத்தின் இருந்தாரோ அப்பவே புரிஞ்சு புரிஞ்சுடுத்து இனிமே நம்ம பேச்சு அங்க எடுபடாது யாரும் கேட்க போறது இல்லைன்னுட்டு அவர் கிளம்பிடுறாரு ஆனா அவருக்கு வந்து அதுக்குன்னு மனசு கஷ்டம் கிடையாது அவருக்கு ஏன்னா இதுதான் சான்ஸ் பகவானுடைய மாயையை பத்தி யோசிச்சுட்டு அவர் மாட்டுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டாரா ஸ்வயம் அஹ் அயாத்து அப்படிங்கிறார் தானே வெளில கிளம்பிட்டார் சஹா பிதுரர் அத்தியுல்பன கர்ண பாணைகி கர்ணன காதுகளுக்கு அத்தியுல்பனைகி ரொம்பவும் தீக்ஷமாக இருக்கக்கூடிய கர்ணபானைகி கர்ண காதுகளுக்கு பானம் போல இருக்கக்கூடியவையான அந்த வார்த்தைகள் அதாவது அந்த வார்த்தைங்கிறது இங்க பருஷ வாக்கியம்னு நம்ம எடுத்துக்கணும் அத அத்தியுல்பன கர்ண பாணைகி அவ்வளவுதான் போட்டிருக்காரு வாக்கியகிங்கிறது போடல நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய காதுகளுக்கு பானம் போல் பிரவிஷத் பிகி உள்ளே நுழையக்கூடியதான பருஷ வாக்கியகி ரொம்ப கடுமையான வாக்கியங்களினால் மர்மசு தாடிதகா அபி வெளியில தெரியல மர்மசு உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து எங்கேயோ போய் அடிச்சிருக்கு ஏன்னா இவருடைய குலம் இது பேச்சு யார சப்போர்ட் பண்றா என்னெல்லாமோ அவன் வந்து எடுத்துன்னா சொல்லி அவன் ஏசறான் அதனால மர்மசு தாடித்தகா அப்பி ஏன் அது போய் உள்ளுக்குள்ள அடிக்கப்பட்டவராக இருந்தாருன்னா பிராதுகோ புரஹா அண்ணாக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துருச்சு அண்ணா வந்து சப்போர்ட் பண்றவரா இருக்கணுமே தவிர தம்பிகள் என்னதான் இருந்தாலும் தம்பிய வந்து சப்போர்ட் பண்றவரா இருக்கணும் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணல அண்ட் மேலும் அண்ணாக்கு முன்னாடி நடந்ததுனால அது ஒரு பெரிய அவமானமாவும் கருத்தினார் விதுரர் சோ பிராதுஹூ புரகா அண்ணா அண்ணனுக்கு முன்னாடி மர்மசுதாடிதா அப்படி அஹ் மர்மம் ஹிருதயத்தில் அடிக்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும் கதவியதா வியதான மனோவியதா மனசு கஷ்டம் கதகா கதா வியதா எஸ்மாத்து யாரிடமிருந்து அந்த வியதா மனக்கஷ்டம்ங்கிறது விட்டதோ ஏன் விலகி விட்டதுன்னா அதுக்கு ஹேத்து என்ன மாயாம் உரு மனையான மாயாம் பகவானுடைய மாயை அந்த மாயையினுடைய ஒரு மகாத்மியத்தை பத்தி வசத்தியா அவர் நினைச்சிட்டு இருந்தார் பாரு பகவத் மாயை எப்படி எல்லாம் மனுஷால ஆட்டி வைக்கிறது பத்தியோ அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிச்சாரு இதனால அவருக்கு ஒண்ணும் மனசுல வந்து சில்லு வேறாது அதாவது ஹிமத் பர்வதம் மாதிரி மகாபெரிவால சொல்லுவார் என்ன நம்ம பேசினாலும் அது பெரிய ஹிமோத் பர்வதம் எங்கேருந்து ஒரு பானம் அடிச்சோம்னா அங்க சில்லு பேராதுன்னு அந்த மாதிரி வந்து விதருக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒண்ணும் அவரை வந்து அசைக்கல கதவியதா அவருக்கு மனக்கஷ்டமே இல்லாமல் மாயாம் உரு மானயானகா மாயையை ஒசத்தியாக மானயானகாங்கும் பொழுது மானயத்தே அதுக்கு ஷானச் பிரத்தேயம் வந்திருக்கு மன்யமானகாங்கிறது அர்த்தம் மானயத்தே அப்படிங்கிற வர்புக்கு உங்களுக்கு ஷானச்சு மானயமானஹா மான யானகா இதை நினைத்து கொண்டிருப்பவராக அதாவது மாயையை பெரிதாக நினைப்பவரான அந்த விதுரர் என்ன பண்ணார் தனுஹோ துவாரி நிதாய தனுசு தன்னுடைய வில்ல வந்து துவாரி அவனுடைய அந்த மாளிகையினுடைய வாசலிலேயே நிதாய வைத்து விட்டு ஸ்வயம் தானே இன்னொருத்தர் வந்து புஷ் புஷ்பண்ணல நிர்வாசிய மூலியம் நிர்வாசிய வாசயத்திங்கிறது அந்த இடத்துல வந்து வெளியில கலப்பு ஆள விட்டு அவனை துரத்து அப்படின்னு அர்த்தம் துரத்ததுக்கு வெயிட் பண்ணல ஸ்வயம் தானாகவே அயாத் வெளிக்கிளம்பினார் சென்றார் துவாரி நிதாயங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இங்க கொடுக்கிறார் ஸ்ரீதரஸ்வாமி தன் நிசாரணத்து பூர்வம் தன் நிசாரணாத்து பூர்வம் ஆமாம் துரத்துறதுக்கு முன்னாடி துரியோதனம் துரத்துறதுக்கு முன்னாடி ஸ்வயமே அயாத்து நர்ஜாம கிம் கிருவ்வா அப்படின்னா தனு தனுரி அந்த ஏ ஏதே நூனம் மரிஷன் கிம் தனுஷா இது தான் யாரை தனுய இந்த கௌரவ பசங்க அத்தனை பேரும் சாக போறா என்னுடைய வில்லுனால இப்ப என்ன பிரயோஜனம் ஏன்னா ஸ்டீப்டின் பாப்பம் அதுல வந்து சந்தேகமே கிடையாது அவருக்கோ தெரியறது ரிசல்ட் இப்படிதான் நடக்க போறதுன்னு கண்டிப்பா ஏதே நூனம் மனுஷ்யந்தி கிம் தனுஷா இந்த தனுசுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் வந்து வாசல்ல வச்சுட்டு போயிருக்கலாம் இன்னொன்னு எத்வா பீமாதிபிகி சங்கத்தியா அஸ்மாபிகி ஸ் தனு நிதானம் தனுர் நிதானம் அதாவது பீமனோட சேர்ந்து பீமன் முதலியவர்களுடன் சேர்ந்து ஸ்ரீதர சுவாமி வந்து எனக்கு அதான் இவர்கிட்ட அவர் நிஜமாவே இவர் காவியம் ஏதாவது எழுதியிருக்காரான ஒரு சந்தேகம் தான் பீமாதிபிகின்னு போடுறார் எல்லாம் யுதிஷ்டிராதிபிகின்னு போடலாம் ஒல்லியோ பாண்டவானாமனு போடலாம் பீமன் முதலியவர்கள் ஏன்னா துரியோதனனுக்கு இனிமே அவன் தானே அதனால பீமன் ஸ்ட்ரெஸ் பண்ற பீமனோட சேர்ந்துட்டா பீமனோட அவனுக்கு எப்ப பார்த்தாலும் தான் மனசுல அர்ஜுனனோ தனுர்தரன் அர்ஜுனனோ அல்லது யுதிஷ்டர் அண்ணா பெரியவர் அதெல்லாம் இல்ல பீமன் பீமன் முதலியவர்களோட சேர்ந்துட்டு யோசியதி இப்ப அவ பட்சத்துல நின்றுட்டு இவர் சண்டை போட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு நீ வந்து பயப்படாதேன்னு ஒரு சிம்பாலிக்கா விதுரர் துரியோதனன் வந்து சொல்ற மாதிரியும் அவனுக்கு தெரிவிக்கிற மாதிரியும் தனுஹும் நிதானம் அந்த தனுஷ அங்க வந்து வச்சுட்டு தனுஷகா நிதானம் தனுஷ வச்சுட்டு போயிட்டார் தன்னுடைய வில்லை துவாரி அஹ் நிதாய வாசலில் வைத்து விட்டு மாயாம் உருமானையானகா பகவானுடைய மாயையின் மகாத்மியத்தை வசத்தியா இதுதான் அது அங்க காரணம் தாமேவ தத்த ஹேதம் மன்னியமான அந்த மாயை தான் இங்க காரணம் அப்படின்னு புரிஞ்சுண்டு

சு அதிஷ்டிதோ சுதி சஹசிரமூர்த்தி சா நிர்கத விதுரர் கஜ ஆஹ்வயாது கஜங்கிறது ஹஸ்தி யானை ஹஸ்தினாபுரம்னு இந்த கஜாஹ்வயம் க அப்படிங்கிற வேர்டு நம்ம முதல் ஸ்கந்தத்திலயும் பார்த்திருக்கோம் கஜாஹுவயம் வேர்டு சோ கஜாகுவயம்ங்கிறது ஹஸ்தினாபுரத்துக்கு இன்னொரு வார்த்தை கஜாஹ்வயாது ஹஸ்தினாபுரத்திலிருந்து சகா அந்த விதுரர் கிளம்பினார் எங்க கிளம்பினார் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினார் இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் சஹசிரமூர்த்தி ஆயிரம் மூர்த்திகள் அப்படின்னா பிரம்மா ருத்ரன் ஆஹ் ஆயிரம்ங்கிறது சும்மா ஒரு 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 நம்பர் நிஜமாவே ஆயிரம்ங்கிறது கிடையாது அதாவது இந்த குழந்தை சில சமயம் என்னைக்கு பண்ண நான் பண்ண நான் பண்ணே நேடா நேத்திக்கு தானே அப்படின்னா நோ நோ யூ டிட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அப்படின்னு பாவான் அதாவது அந்த மில்லியன்னுங்கிறதுக்கு அங்க பெரிய ஒண்ணு அது நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கணக்கு பண்ணி மில்லியன் சொல்லக்கூடாது அதை அது ஒரு ஒரு இது ரெப்ரஸன்டேட்டிவ் நம்பர் அவ்வளவுதான் அந்த மாதிரி இங்க சஹசிர மூர்த்திகின்னு சொல்லி பகவானுக்கு வந்து வெறும் ஆயிரம் மூர்த்தின்னு உடனே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டு எண்ண முடியாது எண்ணில் அடங்காததுக்கு அது வந்து அனந்த மூர்த்திகிங்கிறதுக்கு சஹசிர மூர்த்திகின்னு போட்டிருக்காரு சோ யானே எந்தெந்த புண்ணியஸ்தலங்களில் சகசிரமூர்த்திகி பகவான் ஆயிரம் மூர்த்திகள் கொண்டவர் இங்க பாருங்கோ பிரம்ம ருத்ராதி அநேக மூர்த்திகிறார் பலவிதமான மூர்த்திகளை கொண்டு உர்வியாம் இந்த பூமியில் சஹசிரமூர்த்தி எந்தெந்த இடங்களில் அஹ் சு அதிர்ஷ்டாய அதிர்ஷ்டிதா நன்கு நிலை பெற்று இருப்பவராக இருக்கிறாரோ அந்தந்த இடங்களுக்கு தானி பதானி அந்த பதங்களுக்கு அதாவது பதானின ஸ்தானங்களுக்கு அந்த இடங்களுக்கு புண்ணிய சிகிர்ஷையா புண்ணியத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அன்பாக்கிரமத்து சென்றார் ஒவ்வொன்றாக அணு அ கிராமதி அப்படின்னா அனுக்கிராமதிங்கிறது ஒன்பின் ஒண்ணு தொடர்ந்து செல்லக்கூடியது பல்ராமனும் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போனாங்கிறோம் பிரபாச கஷேத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் போறான் அதாவது ஜென்ரலி வந்து இந்த சரஸ்வதி நதினுட்டும் அந்த காலத்துல இருந்தது அது இன்னைக்கு வந்து மறைஞ்சு போயிடுது அந்த சரஸ்வதி நதி கரையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய க்ஷேத்திரத்தையும் பார்த்துட்டு போனாங்கிறது இருக்கு பல்ராமரும் இதே தீர்த்த யாத்திரையை தான் வந்து மேற்கொண்டார் சகா இவருக்கு வந்து ஒரு ரெண்டு அப்ஜெக்டிவ் கொடுக்கிற விதுர இருக்கு ஒன்னு கௌரவ புண்ணிய லு லப்தா இன்னொன்னு தீர்த்தபதாக யாருடைய பதங்கள் தீர்த்த புண்ணியமான பாத பதம் இது வந்து தீர்த்த பதா பதானின் இருக்கணும் ஒரு நிமிஷம் ஆஹ் தீர்த்த பதகான ஷஷ்டி விபக்தி இவர் கிழம் தீர்த்தம் பாதோ எஸ் சசிய ஹரேஹே பதானி கரெக்ட்

கஜா ஆக்வையா அது அண்மையம் எப்படி வருதுன்னா இப்போ கௌரவ புண்ணிய லப்தகா அந்த கௌரவ புண்ணிய லப்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா அன்மயத்தை சொல்லிடுறேன் கௌரவர்களினுடைய புண்ணியத்தினால் அடையப்பட்டவர்ங்கிற எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கா அதனாலதான் இத்தனை நாள் வரையில் விதுரர் அவளோட இருந்தாராம் புண்ணியம் இல்லைன்னா எங்க இருந்து விதுரர் மாதிரி ஒரு பாகவதோத்தமா அவர்களுடைய வீட்டுல இத்தனை வருஷமா இருக்க முடியும் இல்லையா கௌரவ புண்ணியத்தினால் கௌரவர்களால் லப்தகா சகா அதனால இப்ப நிர்கதகான்னு சொன்ன உடனே அப்ப அந்த புண்ணியம் போய்டுன்னு அர்த்தம் இத்தனை நாள் வரைக்கும் அவளுக்கு அந்த புண்ணிய குயல் இருந்தது அந்த குயல் காரணமாக விதுரர் அங்க உட்கார்ந்து இருந்தார் இப்போ நிர்கதகான்னு அத போடும் பொழுது கௌரவ புண்ணிய லப்தஹாசா நிர்கதா தஸ்மாத் கௌரவ புண்ணியம் அபி நிர்கதம் அதுவும் வெள்ள கிளம்பிடித்தும் எங்க இருந்து கஜா ஆகுவாது ஹஸ்தினாபுரத்திலிருந்து யானி எந்த ஒரு நிர்கதா சஹசிரமூர்த்தி பிரம்மா ருத்ரன் முதலிய மூர்த்திகளை கொண்டவரான பகவான் உருவியாம் இந்த பூமியில் யானி எந்தெந்த இடங்களில் சுதிஷ்டிதா நன்கு நிலை பெற்றபடியாக இருக்கிறாரோ சு அதிஷ்டிதா அதாவது அவருடைய சாநித்தியம் எந்தெந்த இடத்துல இருக்கோ யானி அதிர்ஷ்டாய ஸ்திதகா எந்த இடத்துல அவருடைய சாநித்தியம் இருக்கோ அந்த தீர்த்த பதகா அந்த அதாவது யாருடைய திருவடிகள் ரொம்ப புண்ணியமாக இருக்கோ அந்த பகவானுடைய பதானி க்ஷேத்திரங்கள் சோ தீர்த்த பதகாங்கிறச்சே ஹரேகேங்கிறது அர்த்தம் இன்னொன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா யாருடைய பாதம் தீர்த்தம்னா புண்ணியம் அல்லது விஷ்ணுபாத சுதாதேவின்னு கங்கை வந்து பகவானுடைய ஒரு காலிலிருந்து இருந்து உலகள இருந்து பெருமாள் உங்களுக்கு வந்து வாமனாவதாரம் எடுக்கும் பொழுது காலை தூக்கி மேல கங்கையை ஆகாசத்தை வந்து தொலைக்கும் பொழுது கங்கை அவருடைய காலிலிருந்து கீழே விழுந்தாளாம் அதனால கங்கைக்கு வந்து விஷ்ணுபாத சுதான்னு பேரு அவளுக்கு யாருடைய திருவடியிலிருந்து தீர்த்தமான கங்கை வந்தாளோ அப்பேற்பட்ட ஹரியனுடைய பதானி கேத்திரங்களுக்கு அன்வாக்கிரமத்து சென்றார் புண்ணிய சிகிர்ஷையா புண்ணிய சிகிர்ஷையானா சரி இத்தன் நாள் நம்ம வந்து பாபஸ்தலமான இந்த துரியோதனனுடைய வீட்டுல இருந்திருக்கோம் அதனால தத் துசங்க பிராயச்சித்த இச்சையா அந்த கெட்ட சகவாசத்தை வந்து தீக்கிறதுக்காக பிராயச்சித்தம் பண்ணுவதற்காக இவர் ஒரு ஒரு தீர்த்த ஸ்தலத்துக்கும் போனார்னு சொல்லலாம் அல்லது முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இந்த லைன் தீர்த்தானி தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவ அந்தஸ்தேன கதாபிருதான் ஏ அந்தந்த தீர்த்த ஸ்தலங்கள்ல பல பேர் பாப்பத்தோட வந்து தன்னுடைய பாபத்தை கழிக்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு அதனுடைய புண்ணியத்துவம் போயிடுறது அத மறுபடியும் தீர்த்தமாக ஆக்கணுங்கிறதுக்காக பகவான மனசுல வச்சுட்டு இருக்க கூடியவா அந்தந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு போய் அதை தீர்த்தே குருவந்தி இங்க புண்ணிய சிகிர்ஷையான தீர்த்த ஸ்தானங்களுக்கு புண்ணியத்தை விளைவிக்கிறதுக்காக அவர் போனார் புண்ணியத்தை செய்வதற்காக அவர் போனார் அப்படின்னா அங்க வந்து அந்த ஸ்தலத்தை மறுபடியும் புண்ணியஸ்தலமாக ஆக்குவதற்காக சென்றார் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி இவர் போய் தன்னுடைய பாபத்தை கழிக்கிறதுங்கிறது கிடையாது சோ ஒரு ஒரு ரீசன் தத் துசங்க ஆனா முன்னாடியே வந்து செல்லும் பொழுது நமக்கு வந்து இதே கான்டெக்ட்லதான் முன்னாடி சொல்லியிருக்க தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு ஆஹ் சொல்லியிருக்கிறதுனால இவர் வந்து அங்கங்க போகனது எதுக்குன்னா போய் அந்தந்த ஸ்தலத்துக்கு ஒரு புண்ணியத்துவத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக ச நிர்கதா

ஒரு மனச வந்து பகவானிடத்தை தவிர வேறு எந்த இடத்துலயும் செலுத்தாமல் இருக்கக்கூடியவர் அதனால அனன்யகான்னு அவருக்கு அட்ஜெக்டிவ் படுறீங்க அனன்யகா சச்சார எந்தெந்த இடங்களிலெல்லாம் அனந்தகா பகவானுடைய லிங்கி சின்னங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டனவோ அந்தந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் சென்றார் எங்கெங்கெல்லாம் பகவானுடைய ஒரு ஒரு ஸ்பர்ஷம் பட்டிருக்குன்னு நமக்கு தெரியறதோ ஆஹ் உங்களுக்கு வந்து கோவில்ல ஒண்டிதான் பகவத் ஸ்வரூபம் இருக்குங்கிறது அவசியம் இல்ல எல்லா இடங்களிலும் பகவான் இருக்க அவனை பார்க்கலாம் ஒரு நாயன்மார் வந்து கல்ல தூக்கி விட்டு இருந்தாரா அந்தந்த இடத்துல வந்து சிவன் இருந்தாருங்கிறான் ஒவ்வொரு இடத்துலயும் சிவன் மேல வட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு நாயன்மார்க்கதா இருக்கு அது மாதிரி எல்லா இடங்களிலும் இன்னொரு ஒரு இதுல வந்து காலை எதுக்கு சந்நிதி பக்கம் நீட்டி வச்சுட்டு இருக்க அங்க பகவான் இல்லையா கிரகத்தை பார்த்து நீ காலை நீட்டி வச்சுட்டு இருக்கேன் சரிப்பா எங்க பகவான் இல்லையோ அந்த இடத்துல என் காலை திருப்புன்னுறான் திருப்பின இடங்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கம் ஏற்பட்டுதான் தான் அதனால எந்த இடத்துல பகவான் இல்ல எல்லா இடங்களிலும் இருக்க மேலும் அவனுடைய கதைகள்ல அந்த புண்ணிய சரித்திரத்துல அவன் நடமாடின அத்தனை இடங்களுக்கும் இவர் போயிட்டு வந்தார் சச்சார சுற்றினார் எந்தெந்த இடத்துல சுத்தினார்னா புரேஷு நகரங்களில் புண்ணிய உபவ புண்ணியமான உபவன அத்ரி குஞ்சேஷு அந்த புண்ணியங்கிறத வந்து அஹ் உபவன அத்ரி குஞ்ச எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் புண்ணியமான உபவன உபவனங்கள் அதுக்கப்புறம் அத்ரி மலைகள் குஞ்ச கோபிகைகளோட வந்து அந்த நிரம்பின அந்த இருந்தார் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அப்படியே அடைஞ்சு பொதர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் குஞ்சேஷு அபங்க தோயேஷு பங்க மலினத்துவம் இல்லாமல் பங்கான ஷேரு ஷேரே இல்லாமல் இருக்கக்கூடிய தோய ஜலங்களை கொண்ட சரித் சரசு. சரித்து நதி சரசு தடாகம் லேக் இவைகளிலும் அதுக்கப்புறம் தீர்த்த ஆயத்தனேஷு அனந்த லிங்கைஹி சமலங்கிருத்த தீர்த்த ஆயத்தனேஷு அனந்தனுடைய லிங்கைஹி அனந்தசிய லிங்கை ந மூர்த்திவிஹி ஃபார்ம்ஸ் அவருடைய அந்த சிலைகள் இல்லையா அதனுடன் அலங்கரிக்கப்பட்டதான நான் அந்த அனந்த வந்து மத்ததுக்கும் எடுத்துட்டேன் ஏன்னா பகவான் சஞ்சரிச்ச இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பகவானுடைய ஒரு சாநித்தியம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தையும் அவர் வந்து புண்ணியமா ஆக்கிருக்க சி புண்ணியம்ங்கிறது ஏன் அதை புண்ணியம்னு சொல்றோம் ஏதோ பகவானுடைய ஒரு சாநித்தியம் அனந்த லிங்கைகி சமலங்கிருத்தேஷம்ங்கிறது எல்லாத்துக்கும் போகலாம் இங்க நம்ம வந்து வெறுமன தீர்த்த ஆயதனேஷம் ஸ்தலங்களுக்கு மாத்திரம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை சோ அனந்த லிங்கைகி அனந்தனான ஹரி ஹரியனுடைய லிங்கைகி சின்னங்களினால் அல்லது மூர்த்தி ஃபார்ம்ஸ் பிசிக்கல் ஃபார்ம்ஸா இருக்கலாம் அல்லது அவரை குறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் அவைகள்னால சமலங்கிருத்தேஷு அலங்கரிக்கப்பட்டவையான புரேஷு நகரங்கள் நகரங்களில் அஹ் புண்ணியமான உபவன நந்தவனங்கள் அஹ் அத்ரி மலைகள் அதுக்கப்புறம் குஞ்சேஷு அஹ் கொடி பொதர்கள் மேலும் அபங்கதோயேஷு அஹ் அழுக்கில்லாத அதாவது சேரில்லாத நிர்மலமான ஜலங்களை உடைய சரித் சரஸு அஹ் நதி அதுக்கப்புறம் தடாகங்கள் இவைகளிலும் தீர்த்த ஆயத்தனேஷு புண்ணியக்ஷேத்திரங்களிலும் அனன்யகா வேறு மனதை இல்லாதவராக அனன்ய பாவனாங்க எந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் பகவத் சம்பந்தம் இல்லாமல் இருக்காது அதாவது அந்யகா ந வேறு ஒரு விஷயத்தில் அவருடைய மனசு செல்லல்ல பகவத் விஷயக்கத்திலேயே இருந்தது அப்படிப்பட்டவரான விதுரர் அனன்யகா சச்சார சுற்றினார் ஆஹ் पुरेषु पुण्योपवन अद्रिकुञ्जेषु अपङ्कतोलिङ्गैः समलङ्कृतेषु चचारतीर्थायतनेषु अनन्यः च रागीषा यस्य वदने लक्ष्मीर् च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं हृसिंहम् अहं भजे या।